Concepts of physics textbook ல calorimetry topic ல இருந்து objective 2 question பார்க்கலாம் பாருங்க. First question, the heat capacity of a body depends on அப்படினு கேட்டிருக்காங்க. அப்போ heat capacity க்கு என்ன ஃபார்முலா அப்படினு பார்த்தீங்கனா, அதாவது heat capacity வந்து h is equal to mass into specific heat capacity. அப்போ mass அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி டிபெண்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா ஹீட் கெப்பாசிட்டி பாருங்க மாஸ் இன்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதனால மாஸ் வந்து டிபெண்ட் அடுத்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அதனால நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் டிபெண்ட் பண்ணியிருக்கு ஆப்ஷன் சி அண்ட் டி கரெக்ட்னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தி ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி டு மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஏ பாடி கேட்டிருக்காங்க இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கியூ பை மாஸ் இன்ட்டு டெல்டா டின்னு வந்துடும் இதே மோலார் ஹீட் கெபாசிட்டி என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா கியூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு டெல்டா டின்னு வருது இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணோம்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கியூ பை டெல்டா டி இருக்கு இல்லையா அந்த கியூ பை டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம் சி இன்ட்டு என் போட்டுக்கலாம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்கே வந்துடுது அப்போ இந்த கியூ பை டெல்டா டி பிளேஸ்ல நம்ம என்ன போட்டுக்கலாம் சி இன்ட்டு என்ன போட்டுக்கலாம் அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு என் டிவைட் பை எம் மாஸ்ன்னு போட்டுக்கலாம் அடுத்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி கேஸ் டிவைட் பை மோலார் மாஸ் அப்படின்னு தெரியும் இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி இருக்கு இல்லையா இந்த ஈக்குவேஷன் ஒன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் எஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு என் வந்து மாஸ் ஆஃப் தி கேஸ் பை மோலார் மாஸ் டிவைட் பை ஃபார்முலா ஒரு மாஸ் இருக்கு மாஸ் மாஸ் கேன்சல் ஆயிடுச்சு இப்போ இந்த சி கீழே கொண்டு வந்தோம்னா எஸ் என்றது ஸ்பெசிஃபிக் கெபாசிட்டி சி வந்து மோலார் ஹீட் கெபாசிட்டி ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி பை மோலார் ஹீட் கெபாசிட்டினா வந்துட்டு சொல்லுங்க ஒன் பை மோலார் மாஸ்ன்னு வந்திருக்கு அப்போ மோலார் மாஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி பை மோலார் ஹீட் கெபாசிட்டினா சொல்லணும் டிபெண்ட்ஸ் ஆன் மோலார் மாஸ் அப்போ மோலார் மாஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் மோலார் வெயிட் அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க இஃப் ஹீட் இஸ் சப்ளை டு ஏ சாலிட் இட்ஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்குறாங்க ஹீட்டை வந்து சாலிடுக்கு சப்ளை பண்ணும்போது அதனுடைய டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அதாவது ஸ்டேட் சேஞ்ச் ஆகலாம் ஒருவேளை ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்னு வச்சு மெல்ட் ஆகும்போது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது அதனால மே இன்க்ரீஸ்னு வரலாம் இல்லைனா மே ரிமெயின்ஸ் கான்ஸ்டன்ட் வரலாம் அதாவது ஐஸை வந்து நம்ம மெல்ட் பண்ணும்போது 0°C அப்படியே மெயின் மெல்ட் ஆகும் சாலிட்லேருந்து லிக்விடாக மாறும்போது டெம்பரேச்சர் மாறாது அப்போ ரிமெயின்ஸ் கான்ஸ்டன்ட் இது வந்து ஒரு சாலிட் பாடி எடுத்துகிட்டு அது டெம்பரேச்சர் ஹீட் கொடுக்கும்போது அது மெல்ட் ஆகலைன்னு வச்சுங்க ஸ்டேட் சேஞ்ச் ஆகலைன்னா அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் அப்போ ஹீட் கொடுக்கறது வந்து இன்டர்னல் எனர்ஜியாக மாறும் கைனடிக் எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்கலாம் கைனடிக் எனர்ஜியாக ஹீட் வந்து இன்டர்னல் கைனடிக் எனர்ஜியாக மாறும்போது டெம்பரேச்சர் கூடும் அதே ஹீட் எனர்ஜி வந்து இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறும்போது ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும் ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போது டெம்பரேச்சர் மாறாது கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க The temperature of a solid object is observed to be constant during a period in this period. அப்படின் கேட்கிறாரு. பாருங்க ஒரு temperature of a solid object வந்து ஒரு particular periodல பார்க்கறாரு. அப்படி பார்க்கும்போது கான்ஸ்டண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா heat may have been supplied to the body. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Heat may have been extracted from the body. No heat is supplied to the body. No heat is extracted from the body. அப்படின்னு வருது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டேட் மாறுதுன்னு வச்சுக்கோங்க சாலிட் ஸ்டேட் லிக்விட் ஸ்டேட் மாறும்போது டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகிருக்காது அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆன மாதிரி தெரிஞ்சிருக்காது ஆனால் ஹீட் வந்து கொடுத்துருக்கணும் அப்போ ஹீட் மே ஹவ் பீன் கிவன் டு தி பாடி அப்படின்னு கூட இருந்திருக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி லிக்விட் ஸ்டேட் வந்து சாலிட் ஸ்டேட்டாக மாறும்போது ஹீட் வந்து ரிலீஸ் பண்ணிடும் அப்போ ஹீட் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் வந்து வெளியே கூட வந்திருக்கலாம் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு அப்படின்னா வந்து என்ன என்ன ஆப்ஷன் ஹீட் மேபி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி பாடி கூட எடுத்துக்கலாம் அப்போ வந்து நல்லா கவனிங்க அப்போ சாலிட் டு லிக்விட் போகும்போது ஹீட் அப்சார்ப் பண்ணிக்குவோம் லிக்விட் டு சாலிட் வரும்போது ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் வெளியே வந்து அதனால ஆனால் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது டியூரிங் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அதனால இதுக்கு வந்து ஏ ஆர் பி ரெண்டுமே வரலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க தி டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் அப்சர்வ் டு ரைஸ் இன் ஏ பீரியட் இன் திஸ் பீரியட் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹீட் கொடுக்கும்போது ஹீட் கொடுத்தோம்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போ ஹீட் சப்ளைடு பண்ணால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் சரிங்களா ஹீட் இஸ் சர்டைன்லி சப்ளைடுன்னு சொல்ல முடியாது ஹீட் சப்ளை பண்ணியிருக்கலாம் தான் சொல்ல முடியாது அதனால ஆப்ஷன் ஏ வராது சரிங்களா அப்போ வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஹீட் மேபி சப்ளைடு அப்போ ஹீட் மேபி சப்ளைடு வந்து இந்த சி ஆப்ஷன் கரெக்ட் இல்லைன்னா ஒர்க் பண்ண கூட ஒர்க்
ஒர்க் பண்ணமுன்னா என்னாகும், ஒர்க் டன் வந்து கன்வெர்ட் இன்டு ஹீட் எனர்ஜி, அதனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடலாம். அப்போ ஒர்க் பண்ணா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடலாம். இப்போ ஒரு பாடி மேல ஒர்க் பண்ணாலும் ஹீட் இன்க்ரீஸ், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ஹீட் சப்ளை பண்ணாலும் ஹீட் இன்க்ரீஸ் ஆகும், சாரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஹீட் தான் கொடுத்துருக்குமா ஒர்க் தான் பண்ணியிருக்குமான்னு தெரியாதுன்றதுனால ஹீட் மே பி கிவன் ஆர் ஒர்க் மே பி டன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் ஈக்குவலன்ட் திஸ் மீன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹீட்டும் ஒர்க்கும் வந்து ஈக்குவல், எப்போ ஈக்குவலண்டா எப்படி இருக்குன்னா, தி டெம்பரேச்சர் ஆஃப் தி பாடி கேன் பி இன்க்ரீஸ்டு பை டூயிங் ஒர்க் ஆன் இட். அதாவது நம்ம ஒரு பாடி மேல ஒர்க் பண்றோம் இல்லைங்களா, அப்போ ஒரு பாடி மேல ஒர்க் பண்ணும்போது அதுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஹீட் கொடுத்தாலும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ஹீட் கொடுத்தாலும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டா? ஹீட் எனர்ஜி கொடுத்தாலும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ஒர்க் பண்ணாலும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டெம்பரேச்சர் ஆஃப் ஏ பாடி கேன் பி இன்க்ரீஸ் பை டூயிங் ஒர்க் ஆன் இட் அப்படின்னா, இதுதான் ஈக்குவலன்ட்டு என்ன வருது, ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் ஈக்குவலன்ட் அப்படின்னு இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் நம்ம எடுத்துக்கிறோம்.